ஹலோ மக்களே, வெல்கம் டு இந்த லேஷனல். நம்ம வாழ்க்கையோட சுவாரஸ்யமே ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம இருக்கிறது தாங்க. ஆனா அப்படிப்பட்ட சுவாரஸ்யத்தை நம்ம உடைச்சிட்டா, அதாவது எதிர்காலத்துக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம்னா, நம்ம லைஃப்ல எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது, எந்த ஒரு பிரமிப்புமே இருக்காதுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் என்னென்ன விஷயங்களை இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லைங்க, 5 செஞ்சுரிஸ்க்கு முன்னாடியே, 500 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு மாபெரும் மனிதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் என்னென்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இப்படி சொன்னனே அது யாரு அப்படிங்க எல்லாரும் ஸ்பெக்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸ்லி நாஸ்ட்ராடாமஸ் தாங்க. நாஸ்ட்ராடாமஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராலஜர், இந்த வேர்ல்டே ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராலஜர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அவரை பற்றி நம்ம சேனல் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, நாஸ்ட்ராடாமஸ் 2020 ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நாஸ்ட்ராடாமஸ் யாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்து வைக்கிறேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்துருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் அதாவது 2021 இயர்ல நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராலஜர் வந்து என்னென்ன ப்ரெடிக்ஷன் தான் கொடுத்து வச்சு போயிருக்காரு, அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலே இந்த வீடியோவை 1 செகண்ட் கூட ஸ்பென்ட் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்படின்றது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கிட்ட சின்னதாக ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேங்க. சின்னதாக ஒரு அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அடுத்த மாசம் அமெரிக்கன் கண்ட்ரியில் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வரப்போகுதுங்க. அடுத்த மாதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அடுத்த வாரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா, நவம்பர் 3, 2020 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஜோ பிடனும் அதுக்கப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் மோத போகிறாங்க. அந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மக்கள்லாம் ஜோ பிடன் தான் அந்த எலெக்ஷனை வின் பண்ணுவார், நாங்கள் எல்லாரும் ஜோ பிடன் தான் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு பேசி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடியே நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராலஜர் வந்து இந்த வருஷம் அமெரிக்கன் கண்ட்ரியில் நடக்க போகிற எலெக்ஷனை வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் வின் பண்ணுவார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு போயிருக்காரு. ஸோ எக்ஸாக்டாக யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம டேரக்டாக நாஸ்ட்ராடாமஸ் 2021 இருக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்த்தலாம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் செய்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட ஒரு ஆல் ஒன்று இருக்கும், அதே சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல போடக்கூடிய வீடியோஸ், ஃபியூச்சர்ல நான் நாஸ்ட்ராடாமஸ் 2022 இருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் போடும்போதோ, இல்லைன்னா நாஸ்ட்ராடாமஸ் 2023 இருக்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் போடும்போதோ, அதாவது அடுத்த வருஷம் போடக்கூடிய வீடியோஸ், ஃபியூச்சர்ல போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு ஃபியூச்சர்ல உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் ஆகும், உடனே அப்டேட்டும் வந்து சேரலாம். சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், என்னடா உளறிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்ப நம்ம டைரக்டா டைமை வேஸ்ட் பண்ணாம நாஸ்ட்ராடாமஸ் 2021 இயருக்கான ப்ரெடிக்ஷன் பத்தி பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நாஸ்ட்ராடாமஸ் 2021 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாஸ்ட்ராடாமஸ் பத்தின சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். ஸோ நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு சொல்ல போற நவர் பார்த்தீங்கன்னா 16th century 14 December 1503 அந்த இயர்ல தாங்க செயின்ட் ரெமெடி ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்ல போற இடத்துல பிரான்ஸ் கண்ட்ரில பிறக்கிறாருங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1555 இயர்ல ஒரு புக்கை எழுதுறாரு. இந்த புக் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் வேற லெவலில் ஃபேமஸ் ஆகுதுங்க. அது என்ன புக் அப்படின்றது கேட்டிங்கன்னா, அந்த புக்கோட நேம் வந்து லெஸ் ப்ராஃபசிஸ். லெஸ் ப்ராஃபிஸ் அப்படின்னு சொல்ல போகிற புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 942 quatrains இருக்குங்க. அதாவது 942 quatrains வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம திருக்குறளில் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1330 திருக்குறள் இருக்கு இல்லையா. ஸோ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 லைன் இருக்கும், 2 லைன் இருக்கும், அதுக்கப்புறம் 7 words இருக்குங்க. ஆனால் குவாட்ரைன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லைன் இருக்கும், 4 லைன்ஸ் இருந்தது ஒரு குவாட்ரைனாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 942 quatrains இருக்குங்க. ஸோ 100 quatrains இருந்தது ஒரு செஞ்சுரி. ஸோ மொத்தம் அந்த லெஸ் ப்ராஃபிஸ் அப்படின்னு சொல்ல போகிற புக்கில் பார்த்தீங்கன்னா 10 centuries இருக்கு. ஒரு செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா 100 quatrains இருக்கு. ஃபர்ஸ்ட் 9 centuries பார்த்தீங்கன்னா 900 quatrains இருக்குங்க. லாஸ்ட் செஞ்சுரி அதாவது 10 centuries மட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 42 quatrains மட்டும் தான் இருந்துட்டு இருக்காமா. அந்த குவாட்ரைன்ஸ்லாம் நம்ம சாதாரண விஷயங்களாம் படிச்சு புரிஞ்சிக்க முடியாதாமாங்க. அதெல்லாம் படிச்சு புரிஞ்சிக்க மிகப்பெரிய வல்லுநர்கள் வந்து தேவையாமா. ஏன்னா அந்த குவாட்ரைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் கோடல் லாங்குவேஜ். அந்த கோடல் லாங்குவேஜ் டீகோட் பண்ணுறதுக்குனே தனியாளர்களாக தேவையாமா. அதெல்லாம் மிகப்பெரிய ஆஸ்ட்ராலஜர்ஸ் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வல்லுநர்களால தான் அந்த கோடல் லாங்குவேஜ் வந்து டீகோட் பண்ண முடியுமா. டீகோட் பண்ணி அதெல்லாம் வெவ்வேறு லாங்குவேஜில் வந்து வெளியிட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வெவ்வேறு வெப்சைட்ஸில் வந்து வெளியிட்டுருவாங்களாமா. அந்த மாதிரி சொல்லப்போற ஒரு வெப்சைட்ல இருந்தா நான் வந்து நாஸ்ட்ராடாமஸ் 2021 ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். அண்ட் நாஸ்ட்ராடாமஸ் அப்படின்னு சொல்ல போற நபர் பார்த்தீங்கன்னா 37th century வரைக்கும், அதாவது எக்ஸாக்டா சொல்ல போறோம்னா 3700 இயர்ஸ் வரைக்கும். இப்போதான் நம்ம 2020 வந்துட்டு இருக்கோம். ஆனால் நாஸ்ட்ராடாமஸ் பார்த்தீங்கன்னா 37th century வரைக்கும், அதாவது 3700 இயர்ஸ் வரைக்கும் ஃபியூச்சர்ல இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னோட புக்கான லெஸ் ப்ரொஃபசிஸ்ல வந்து எழுதி வச்சு போயிருக்காரு, ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு போயிருக்காரு. இது கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்குங்க. அண்ட் அவர் ப்ரெடிக்ட் பண்ணதுல என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட 35th president ஜான் எஃப் கென்னடி இருக்கார் இல்லையா, அவரோட இறப்பை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு போயிருப்பாரு. அதே மாதிரி அவர் இறந்துருப்பாரு. அந்த அமெரிக்கன் கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கருப்பணித்த சேர்ந்த ஒரு நபர் வந்து பிரசிடண்டா மாறுவாரு அப்படின்னு நாஸ்ட்ராடாமஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு போயிருப்பாரு. அதே மாதிரி அமெரிக்கன் கண்ட்ரிக்கு பாரக் ஒபாமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பணித்த சேர்ந்த ஒரு நபர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கண்ட்ரிக்கு வந்து பிரசிடண்டா மாறி இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 உலகம் வந்து மாபெரும் மேற்பை வந்து சந்திக்கும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு போயிருக்காரு.
அண்ட் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2020 நான் சொல்லவே வேணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, ஆஸ்திரேலியன் கண்ட்ரியில் ஆஸ்திரேலியன் புஷ்ஃபயர் ஸ்டார்ட் ஆனதுங்க, அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் வந்துச்சு, லோகஸ்ட் அட்டாக் வந்துச்சு, இந்தியாவுக்கு சைனாக்கோ பார்டர் பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் கொரோனாக்கு வந்து இன்னும் எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல. ஸோ இவ்வளோ பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து 2020 வரும் அப்படின்னு கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்ல போகிற நபர் வந்து ப்ரேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காராமா, இது கேட்கறக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு அப்படி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுதான் நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன், மிகப்பெரிய ஒரு ஆஸ்ட்ராலஜர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம நாஸ்ட்ராடமஸ் வந்து 2021 இருக்கு என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சுட்டு போயிருக்காரு அதை பற்றி நம்ம பார்த்தரலாம். நாஸ்ட்ராடமஸ் சொன்னதுலேயே ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜாம்பி அப்போகாலிப்ஸ் ஆவாங்க. அதனால ஜாம்பி அப்போகாலிப்ஸ் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், நீங்க எல்லாருமே ஜோம்பிஸ் தமிழ் படத்தில் பார்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். ஸோ ஜோம்பி அப்போகாலிப்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்போகாலிப்ஸ் அப்போகாலிப்ஸோட மீனிங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். பைபிளில் அப்போகாலிப்ஸ்னா தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு தான் மீனிங் இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த உலகமே அழிஞ்சிருமாமா, அது எப்படி அழு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2021 ரஷ்யா கண்ட்ரியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு பயாலஜிக்கல் வெப்பன் கண்டுபிடிப்பாங்களா, அந்த பயாலஜிக்கல் வெப்பன் கண்டுபிடிக்கிறது மூலமா அது என்ன அப்படின்றது கேட்டீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் இல்லைனா ஒரு கைண்ட் ஆஃப் டேப்லெட் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாங்க. அந்த இன்ஜெக்ஷனை நம்ம மனிதன் வந்து எடுத்துக்கிட்டானா, அந்த டேப்லெட்டை அந்த மனிதன் வந்து எடுத்துக்கிட்டானா, அந்த மனிதன் வந்து பாதி மனிதனாகவும் அதுக்கப்புறம் பாதி ஜோம்பியாகவும் மாறிடுவானாமா. என்ன நான் சொல்றேன் கேட்க பயமா இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இதுதான் உண்மை. இது நான் சொல்ல மிகப்பெரிய ஆஸ்ட்ராலஜரான நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. அந்த இன்ஜெக்ஷன் அதாவது அந்த பயாலஜிக்கல் வெப்பனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாதி மனிதனாவும் பாதி ஜோம்பியாவும் மாறிடுமாமா. இப்போ 2020 எப்படிங்க கொரோனா வைரஸ் வந்துச்சு, அதாவது 2020 கொரோனா வைரஸ் வந்து எப்படி ஆர்ஜினேட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா சைனால ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு விலங்கு வந்து சைனால ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த மனிதன்ல இருந்து சைனா கண்ட்ரில இருக்கிற மீது எல்லா மனிதனுக்குமே அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்தியன் கண்ட்ரிக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலக ஃபுல்லா அப்படிதான் வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தாங்க, அதாவது 2020 நடந்த மாதிரி தான் 2021 அந்த பயாலஜிக்கல் வெப்பனை அந்த மனிதன் வந்து எடுக்கிறது மூலமாவோ, இல்லைன்னா அந்த இன்ஜெக்ஷனை அந்த மனிதன் வந்து எடுக்கிறது மூலமாவோ, இல்லைன்னா அந்த டேப்லெட்டை அந்த மனிதன் வந்து எடுக்கிறது மூலமாவோ அவன் பார்த்தீங்கன்னா பாதி மனிதனாவும் பாதி ஜோம்பியோ மாறிடுவானாமா. அது பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வைரஸ் தானாமாங்க. அந்த மனிதன் வந்து அந்த வைரஸை மீது எல்லா மனிதனுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவானாமா. இதன் மூலமா உலக ஃபுல்லா இருக்கிற எல்லா மனிதர்களுமே ஜோம்பிஸா மாறி வாங்காமாங்க. அதாவது மனிதனுமே இந்த உலக ஃபுல்லா அழிஞ்சு போயிருமாமா, உலகத்துல எந்த மனிதனுமே இருக்க மாட்டாங்களாமா அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி போயிருக்காரு. இது கேட்கறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கா ஆயிடுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினைச்சேன். ஆனா இது நடக்கக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா மனிதனம் அழியிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயங்க, இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. அதனாலதான் இது நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பாப்போம் என்ன நடக்கும் அப்படின்றது. ஆனா இதுதான் நாஸ்ட்ராடமஸோட ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனாக இருந்துச்சு 2021 இருக்கு. அண்ட் அவரோட செகண்ட் ப்ரெடிக்ஷன் என்ன அமெரிக்கால கலிபோர்னியா அப்படின்னு சொல்ல ஒரு மாகாணம் இருக்கு. அந்த மாகாணத்துல பாத்தீங்கன்னா 2021 ஒரு மிகப்பெரிய வருமாமாங்க. எக்ஸாக்டா சொல்ல போனா நவம்பர் 25, 2021 அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாகாணத்துல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வருமாமா. அந்த நிலநடுக்கத்தினால கலிபோர்னியா மாகாணமே வந்து அழிஞ்சு போயிருமாமா. அண்ட் அதுக்கப்புறம் கலிபோர்னியா இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இறந்து போயிருவாங்களா. தேர்ட் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா 2021 உலக ஃபுல்லா பல கண்டிஷன்ல வந்துட்டு இருக்க பல மக்கள் வந்து பசி பட்டினியில வந்து தவிச்சிட்டு இருப்பாங்களாமாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஒழுங்கா சாப்பாடே கிடைக்காதாமா. ஏன்னு பாத்தீங்கன்னா 2020 நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி அடுத்த வருஷமும் அதாவது 2021 பல நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து வருமாமாங்க. பல எபிடமிக்ஸ் வந்து வரலாமாமா, அதுக்கப்புறம் பல எர்த்குவேக்ஸ் வரலாமாமா, பல நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து அடுத்த வருஷமும் வரலாமாமா. இந்த காரணத்தினால தான் 2020 பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்த காரணத்தினால நம்ம எல்லாருமே லாக்டவுன்ல இருந்து இருக்கோம். லாக்டவுன்ல இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா யாருமே ஒழுங்கா வேலைக்கு போக முடிய மாட்டேது, யாருமே ஒழுங்கா படிக்க முடிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒழுங்காக இன்கம் கிடைக்க மாட்டேது. இன்கம் கிடைக்காத காரணத்தினால பார்த்தீங்கன்னா யாருமே ஒழுங்காக சாப்பிட முடிய மாட்டேது. ஸோ அந்த காரணத்தினால தான் 2021 பார்த்தீங்கன்னா பல கண்டிஷன் வந்துட்டு இருக்க பல மக்கள் வந்து ஃபேமிலியினால வந்து பாதிக்கப்படுவாங்களாமா. ஃபோர்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வில் லீட் தி வேர்ல்ட். அதாவது இந்த உலகமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் கீழே தான் இருக்குமாமா, முஸ்லீம் தான் ஒரு கிங்கு, நான் தான் ராஜா, மீதி எல்லாருமே எனக்கு கீழே தான், அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து மாறுமா 2021. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா யூரோப் காண்டினென்ட் இருக்கு இல்லையா, யூரோப் காண்டினென்ட்டில் ஜெர்மனியன் ஃப்ரான்ஸில் வாழ்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரப் பீப்பிள் அப்படின்னு கால் பண்ணுவோம். ஸோ அரப் பீப்பிள் தான் வந்து இந்த உலகமே வந்து லீட் பண்ணுவாங்களாமா. அண்ட் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக யூரோப்பியன் யூனியன் வந்து அவங்க தான் லீட் பண்ணுவாங்களாமா. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே வந்து முஸ்லீம்ஸ் தான் வந்து லீட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு 2021 இருக்கு. அண்ட் ஃபிஃப்த் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்டே பவர்ஃபுல் பர்சன் யாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் தான். விளாடிமிர் புட்டின் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்டாக மாறி வராமாங்க. அது எப்படி மாறுவார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட்னா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஸோ ஆன்டி கிரைஸ்ட்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி ரிலீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரிலீஜியனை அப்போஸ் பண்ணுற ஒரு பர்சன் தான் நம்ம வந்து ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஆன்டி கிரைஸ்ட் அதாவது கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனை அப்போஸ் பண்ணுற பர்சனை வந்து விளாடிமிர் புட்டின் வந்து மாறி வராமா.
இது கேட்கறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் சிக்ஸ்த் படிக்கிற என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வில் ஹேவ் பிரெயின் சிப் இம்ப்ளண்ட்ஸ். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஒரு 1 மந்த் முன்னாடி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். அது என்ன வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் வந்து பிரெயின் சிப், அதாவது நம்ம பிரெயினுக்குள்ள சிப்பை வந்து செலுத்துற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கணும், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்போ தான் உங்களுக்கு பிரெயின் சிப் பற்றி ஒரு நல்லதாக ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த பிரெயின் சிப் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்துருக்க சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸோட பிரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பை வந்து இம்ப்ளான் பண்ணிடுவாங்க. இந்த சிப்பை இம்ப்ளான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கல் இருக்கு இல்லையா, ஸ்கல்ல வந்து ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பிரெயின்குள்ளே வந்து அந்த சிப்பையே வந்து இம்ப்ளான் பண்ணுவாங்களாம். ஆப்ரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறவங்க யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் ரோபோட்ஸ். ரோபோட்ஸில் வந்து ஆப்ரேஷனே பண்ணுமாமா, ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிடா, இப்போ அந்த சிப்பை வந்து அந்த சோல்ஜர்ஸோட பிரெயினில் இம்ப்ளான் பண்ணுறது மூலமாக நம்ம லைஃப்க்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கன் சொல்லி இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குமாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து விளையாடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த விளையாடுற விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் வந்து நிற்குமாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபோனில் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் அதை வந்து சர்ச் பண்ணும், டைப் பண்ணும், டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். டைப் பண்ணாட்டி கண்டிப்பாக கிடைக்க கிடைக்காது. ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2021 இயரில் அமெரிக்கன் சொல்ஸோட பிரெயினில் வந்து இந்த சிப்பை இம்ப்ளாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருமாமா. அண்ட் இதுதான் அந்த பிரெயின் சிப்பை அமெரிக்கன் சொல்ஸோட பிரெயினில் இம்ப்ளாண்ட் பண்ணதோட அட்வான்டேஜாகவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் செவன் படிஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஏ வில் ரூ தி வேர்ல்ட் ஆவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேங்க. ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்ம மனிதர்கள் பார்க்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அது எல்லாமே 2021 இயர்ல ரோபோட்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால உலகம் ஃபுல்லாக பல மக்கள், அதாவது பல யூத்ஸ் இருப்பாங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலையை கிடைக்காம போகிற கூட நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்காமா. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு போயிருக்காரு. அண்ட் மூவிங் ஆன் டு லாஸ்ட் ப்ரெடிக்ஷன், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2021 இயரில் ஒரு மிகப்பெரிய காமெட்டோ இல்லை மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு, தமிழில் சொல்லணும்னா விண்கல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏர்த்தை வந்து தாக்குமாங்க. அந்த ஆஸ்ட்ராய்டோட நேம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 2009 KFI. நான் திருப்பி சொல்கிறேன், 2009 KFI அப்படின்னு சொல்ல போகிற ஆஸ்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 2021 இயரில் எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா மே 6, அன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா எர்த்தை நோக்கி தாக்குமாமா. இதனால எர்த், அதாவது பூமிக்கு பெரிதளவுல வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பிரிக்கு போயிருக்காரு. அண்ட் இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டங்க. அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2021 இயருக்கான நாஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்த்திருப்பாங்க. டோட்டலா 8 ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி பார்த்திருப்போம். இந்த 8 ப்ரெடிக்ஷன்ஸ்ல எது வந்து நடக்கும், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுதோ அதை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அனு கொடுங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க மட்டும் பாக்குறது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம், உங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலாம், உங்க ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணலாம், அவங்களும் பார்த்துப்பாங்க. அவங்களும் 2021 இயர்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாச்சும் பண்ணியான டாபிக்ஸ், வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், வேற ஏதாச்சும் கிரேசியான டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அதை பத்தி படிச்சு அதை பத்தி நான் பேசி கொடுத்துருவேன். அண்ட் நீங்க என்ன கமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயோ கமெண்ட் கொடுத்து வைக்கிறேன். நீங்க மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணீங்க நான் உடனே ரிப்ளை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இதே மாதிரி சீக்கிரமே உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் உள்ள இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை, டேக் கேர்.